சிக்கலான கிரக சேர்க்கைகளை பார்க்கலாம். பொதுவான தலைப்பு ராகுவுடன் கிரகங்கள். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் கணிக்க தேவையானது இதுதான். எப்போ வந்து ஒன்று தடையாகிறதோ அப்போது அந்த இடத்துல ராகு இருக்குது. இது பாவகமாக இருந்தாலும் சரி, காரகமாக இருந்தாலும் சரி, ஒரு நிலையில் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோம், ஏழாம் பாவகத்தில் ராகு இருந்தது. ஏழாம் பாவகத்தில் ராகு இருக்கிறது, சனியும் ராகுவும் இருக்கவே கூடாத கிரகங்கள். இந்த பாப கிரகங்களின் சூட்சமாக உண்மையை சொல்லப்போனால் கிடைக்கிறத பற்றி கூட யாருக்கும் கவலை இல்லை, தடுக்கிறத பற்றி தான் கவலை. எப்போது எது தடுக்கப்படுகிறதோ அப்போது அங்கே ஜோசியம் தேவைப்படுகிறது. கரெக்டா? குழந்தை தடுக்கப்படுது, திருமணம் தடுக்கப்படுது, வேலை தடுக்கப்படுது, கிடைக்கின்ற இடத்துல யாரும் ஜோசியம் பார்க்க வர்றதில்லை. 25 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு, 26-27 வயசில் குழந்தை பிறந்துருச்சு, 21 வயசில் படித்தாச்சு, 21 வயசில் வேலை கிடச்சாச்சு, 50 வயசில் தாத்தா பாட்டி ஆயாச்சு, ஆரோக்கியமாக எல்லாம் இருந்தாச்சு. எந்த ஒரு நபரும் ஜோதிடம் பார்க்க வரவே மாட்டார். எங்கே வந்து இந்த இயல்பு அமைப்புகள் மாற்றப்படுகிறதோ தடைப்படுகிறதோ அப்போ தான் ஜோசியம் பார்க்க வருவார். அப்போ ஒரு ஜோதிடருக்கு இந்த இடத்துல தான் ஜோதிடர்கள் தடம் மாறி போயிடுறாங்க. பலவீனங்களை மட்டும், எதிர்மறையான பலன்களை மட்டும் சொல்லி பயமுறுத்துகிறாங்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும். அதாவது தடுக்கின்ற கிரகங்கள் 2 தான், சனி ராகு. 3வதாக தான் நீங்கள் செவ்வாய் கேதுவை கொண்டு வரணும். கேது எல்லா இடத்துலையும் கேது கெடுப்பதில்லை. கேதுவை வந்து நான் ஒரு வித்தியாசமான முறையில் புரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்து மூல நூல்கள் கூட சொல்லாத ஒரு விஷயம். அதுக்காக மூல நூல்கள் சொல்லாததை நீ கண்டுபிடிச்சிட முடியுமானா? கண்டுபிடிக்க முடியும். ஜோதிடம்ன்றது ஒரு முற்றுப்பெறவே முடியாத விஞ்ஞானம்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஒரு இப்போ எனக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த 100 ஆண்டுகளில், அடுத்தடுத்த 10 ஆண்டுகளில் வரக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கும் புதிய சிந்தனைகள் வரும். ராகு கேது பாவர்கள் அப்படிங்கிறதுல கேதுவை நம்ம எடுத்துடலாம். கேது வந்து எப்போது சனி செவ்வாயோடு அதிக தொடர்புகளை கொண்டிருக்கிறாரோ அப்போது மட்டுமே கெடுதல்களை செய்கிறார். இதுதான் சரியான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் இது நான் வந்து விளையாட்டாக சொல்லலை, அளந்து நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லது மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு நிதானமாக பேசுகிறேன். எல்லா இடத்திலும் சனி கெடுப்பார், எல்லா இடங்களிலும் ராகு கெடுப்பார், எல்லா இடங்களிலும் கேது கெடுக்க மாட்டார். கேதுவு ஒரு நிபந்தனைக்குட்பட்ட சுபர் அல்லது பாபர். கேது பெரும்பாலான நேரங்களில் அந்தந்த அமைப்புகளை, காரகங்களை வளர்க்கிறார், காரகங்களை வளர்க்கிறார், ஆதிபத்தியங்களை பாதிக்கிறார். காரகங்களை வளர்க்கிறார் அப்படிங்கிறது என்ன? இந்த இடத்துல தான் சூட்சும வலு வருகிறது. இந்த இடத்துல நான் சனி கேது செவ்வாயோடைய கேது சேர்ந்த அமைப்புகளை நான் சூட்சும வலுன்னு சொல்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த சேர்க்கைகளே இல்லாத கிரக அமைப்புகளில் கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய குழப்பங்கள் இருக்காது. சேர்க்கைகள் வரும்போது மட்டும்தான் குழப்பங்கள் வரும். கிரக சேர்க்கைகளை புரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய கலை. நான் இப்போ சொன்ன மாதிரி ஆரம்பத்து லெக்சரில் நான் சொன்ன மாதிரி இதை நீங்களே பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். சந்திரனை உச்சமாக போட்டிருக்கிறேன், சூரியனை நீச்சமாக போட்டிருக்கிறேன். 7 கிரகங்களோடு கேது சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதில் நீங்கள் ராகுவை போட்டவே வேண்டாம். இந்த கேதுவும் ராகுவையும் பற்றி
ஏழு கிரகங்களோடு கேது சேர்ந்திருக்கின்ற ஒரு நிலைமையை இதில் சொல்லியிருக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நானே கடக்கடன் லெக்சராகவே கொடுத்துட்றேன். இந்த இடத்துல சூரியனோடும் சந்திரனோடும் கேது சேர்ந்திருப்பது சர்வ நிச்சயமாக கிரகண தோஷம். அவர்களுடைய நிலைமைகளை மேலும் கீழாக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதை மட்டும் நல்ல மனசில் புரிஞ்சுக்கணும். கேது வந்து பொதுப்படியாக எழுதாமல் மனசில் தங்க வச்சுக்கிறது நல்லது. கேது என்பது முழுமையான பாவர்களான சனி செவ்வாயோடு சேரும்போது மட்டும் அவர்களுடைய காரக நன்மைகளை செய்கிறார். இதை நிறைய ஜாதகங்களை நான் நிரூபிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவின் வீட்டில் சனியும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல சனி கேது இந்த இணைவினால் சனி திசையில் கேது திசையில் இல்லை. கேது திசை எந்த இடத்திலும் சனியோடு செவ்வாயோடு சேருவது பாவத்துவம். இந்த இடத்துல சனி திசையில் அதீதமான ஆன்மீக எண்ணங்கள், ஒரு மாதிரியான நல்ல குணங்கள், சுயநலமற்ற ஆனால் பற்றற்ற தன்மை, இந்த மாதிரியான சனிகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை வடிகட்டக்கூடிய தன்மைகளை இந்த சனி கேது சேர்க்கை செய்கிறது. அந்த இடத்துல சனியை வந்து நான் நட்பும் பகையும் அல்லாத சம வீட்டில் இருப்பதாக போட்டிருக்கிறேன். இங்கே செவ்வாயோட கேதுவை ஆட்சி பெற்ற அமைப்பில் போட்டிருக்கிறேன். இந்த செவ்வாய் கேது ஆட்சி பெற்ற அமைப்பில் இருப்பது செவ்வாய் தனித்திருந்தால் ஆட்சியாக இருந்தாலும் காரக தீமைகளை செய்வார் என்று சொல்கின்ற நிலைமையில் இந்த இடத்துல மட்டும் செவ்வாயுடைய முக்கிய காரகத்துவமான ரவுடித்தனத்தை போலீஸ்காரனாக ஆக்குவார். ஒருவர் தைரியமாக இருப்பதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தைரியமாக வழிப்பறி செய்வார், தைரியமாக ரவுடியை அடக்குவார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? செவ்வாய் தனித்திருந்தால் அல்லது செவ்வாய் ராகுவோடு இருந்தால், இந்த இடத்துல தான் நீங்கள் கிரகச்சேர்க்கையை புரிஞ்சுக்கணும். சரி, நான் யாருன்னா டெஸ்டே வைக்கிறேன். இந்த இடத்துல செவ்வாய் ராகு என்ன செய்வாங்க சொல்லுங்க? தைரியமற்றவராக இருப்பாரா? அப்படி கூட சொல்ல முடியாது, தப்பு அது. அப்படி கூட கிடையாது அது வந்து. ஆமா, இதுலயும் ஒரு நுணுக்கம், ஜோதிடமே நுணுக்கம் தான். பத்தாம் பொதுவா நான் சொல்லிட்டு போனேன்னா உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். 8 டிகிரிக்குள்ள 6 டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தா செவ்வாயை வீரியமிழக்க வைக்கிறார், அங்கே கோழைத்தனம் வருகிறது. இதற்கு நீங்க 3rd இடத்தையும் பார்த்தரணும். இது 3rd பாவக காரகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். லக்னா கோழைத்தனம் என்பது செவ்வாயினால் மட்டும் வருவதில்லை, மறுபடியும் லக்னாதிபதி பாயிண்ட் வந்துருச்சா? வீரம் என்பது செவ்வாயினால் மட்டும் வருவதில்லை. அந்த வீரம் எதனுள் வருகிறது? உங்கள் உடம்புக்குள்ள வருது, உங்களுடைய ஆன்மாக்குள்ள வருது, உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வருது. அப்போ நீங்கள் என்பது யார்? லக்னாதிபதி. அப்ப லக்னாதிபதி 3 இவைகளை வைத்து தான் நீங்க மற்ற தன்மைகளை இது பண்ணணும். இந்த இடத்துல செவ்வாய் 8 டிகிரிக்கு உள்ள ஒரு 3-4 டிகிரிக்குள்ள ராகுவாக இருந்தா செவ்வாய் நீர்த்து போகிறார். ஒரு வேளை ஒரு நிலையில அவர் அங்கே பயந்தாங்கொல்லியாக இருப்பார். ஒரு 13-14 டிகிரிக்கு அப்பால செவ்வாய் இருந்தா மிக மிக நுணுக்கம். இது எந்த ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு சொல்லிடலாம். ஒரு வீடியோ இதே மாதிரி செவ்வாய் பயந்தாங்கொல்லி ரவுடித்தனம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுல ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்க, உங்கள் அதை பின் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய வீடியோ 100% துல்லியம். ஒரு பிரபல ரவுடி எனக்கு தெரிஞ்சவர், தமிழ்நாடே தெரிஞ்ச பிரபல ரவுடி எனக்கு தெரிஞ்சவர். அவருடைய ஜாதகத்தில் மேஷலக்கணம் 7 சனி உச்சம், செவ்வாய் மேலே மேஷலக்கணம் 7 சனி உச்சம், சனி செவ்வாய். அவர் ரவுடி. சமீபத்தில் அவருடைய ஜாதகம் பார்க்க வந்தது உஷாரா இருங்கன்னு சொன்னேன். போன மாதம்தான் என்கவுண்டரில் சுட்டு கொண்டாங்க. இந்த ரவுடியா கோழையான்ற டைட்டில் ஏதோ ஒன்று இருக்கிறதுல பின் பண்ணப்பட்ட கமெண்ட் அது. 100% உங்களுடைய அப்படியே அமைப்பில் உள்ள ரவுடியோட ஜாதகத்தை பார்த்தேன். இப்போ அவர் சேர்த்துட்டாரு என்கவுண்டரில். வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்கவுண்டர் ரவுடி, அது கெஸ்ட் பண்ணதில் இவராக தான் இருக்கும்னு கூட நான் நினச்சேன். அவர் அதை யாருன்னு கொடுக்கல, யாரோ ஒரு ஃபாலோவர் தான் அதை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பங்கமுள்ள செவ்வாய் 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கக்கூடிய செவ்வாய், ராகுவோடு இருக்கக்கூடிய செவ்வாய் ரவுடியை உண்டாக்குவார். 8 டிகிரி நெருங்கி பஸ்பமாகி போய் கிரகணமான செவ்வாய் கோழையாக்குவார். கேதுவோட சேர்ந்த என்னவர்?
இல்லை, விவேகம்ன்ற வார்த்தை தான் கரெக்டு. செவ்வாய் கேதுவோட சேரும்போது வீரமும் இருக்கும், ரவுடித்தனமும் இருக்கும், டிசிப்ளினும் இருக்கும். போலீஸ்க்கு அவ்வளோதான், டீசெண்டான கட்ட பஞ்சாயத்துக்காரன், நேர போய் அடிக்க மாட்டான். இந்த பாருங்க, ராகுவோட சேர்ந்தவன் கையில் அருவா வச்சுருப்பான், கேதுவோட சேர்ந்தவன் அடியாள் கையில் அருவாள் இருக்கும். புரிஞ்சு போச்சா? ரொம்ப நுணுக்கங்க கட்ட பஞ்சாயத்து. அதாவது அவர் ஒயிட் காலர் போட்டுக்கிட்டு அப்படி பல பல பலன்னு டீசெண்டாக, அவர் விஜய்க்கு விஜய் மாதிரி இருப்பார், அஜித் மாதிரி இருப்பார். அவர் பக்கத்தில் ரெண்டு பேர் கத்தியை வச்சுக்கிட்டு நிற்பான்ல, அதுதாங்க செவ்வாக்கேது. அப்போ நாகரிகமாக ஒரு நாசுக்காக நளினமாக காரகத்துவங்களை தூக்கி கொடுக்கக்கூடிய தன்மையை அந்த கேது அந்த இடத்துல செவ்வாய்க்கு தருகிறார். சனி வளர்த்தா அவன் முட்டாப்பைய சுயநலக்காரன், இது அவனவன் அதானவன் சுயநலக்காரன் எல்லாம். சனியும் கேதுவும் சேர்ந்தாச்சுன்னா இங்கே பற்றற்ற தன்மை என்கின்ற ஆசை வருங்க. சனி வலுத்தவர் கேட்க சகிக்காமல் இருந்தாலும், சனி வலுத்தவர் வெளியே போகும்போது, பொண்டாட்டியோட வெளியே போகும்போது எதிரில் வர புருஷ பொண்டாட்டியை பார்த்துட்டு, இவர் பொண்டாட்டி கிளி மாதிரி இருந்தாலும் அவனுக்கு பாரு என்னை விட அழகான பொண்டாட்டி, இது கண்டிப்பாக நினைப்பார். கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் இது குணம். சனி ராசியோடு லக்னத்தோடு தொடர்பு கொண்டவன் எதையும் ஈக்குவல் பண்ணி பார்ப்பான். அவனுக்கு மட்டும் அப்படி பொண்டாட்டி, அவனுக்கு மட்டும் அந்த காரு. இதை நான் வேற மாதிரி சொல்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பொண்டாட்டி இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ பொண்டாட்டியாக வரல, எனக்கு மட்டும் ஏன் இவர் புருஷனாக வரல, எனக்கு மட்டும் ஏன் இந்த கார் இல்லை. இதுதாங்க சனி. ஏன் என்கின்ற கேள்வி சனி. நான் தயவுசெய்து சிரிக்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் உங்கள் குணமாக இருக்கலாம், உங்கள் இதாக இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுதான். இங்கே எல்லாருமே நல்லவர்கள், எல்லாருமே கெட்டவர்கள். மனிதன் என்பவன் சகல குணங்களும் கலந்த கலவை. எல்லா நல்ல மனுஷனுக்குள்ளேயும் எல்லா ஒரு அயோக்கியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லா அயோக்கியனுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பலவிதமான இந்த இடத்துல இந்த வகுப்புடைய நோக்கம் என்னன்னா, கிரக சேர்க்கைகளை நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வது. சனி வலுத்தவன் பயங்கரமான பொறாமைக்காரன், ஆனால் நேரடியாக செய்ய முடியாத கோழை, உள்ளுக்குள்ளேயே வச்சு மறியிக்கிட்டு இருப்பான். அவன் பொண்டாட்டி மட்டும் அழகாக இருக்கான் பார், அவன் மட்டும் கார் வச்சுருக்கிறான் பார், எழுத்து எழுத்து ஃப்ளாட்டாக இருந்தாலும் அவன் சோபா நல்லா இருக்குது பார், அது நல்லா இருக்கு பார். இவனுக்கு திருப்தியே வராது சனி வலுத்தவனுக்கு. இந்த சனி கேது வலுக்கும்போது அந்த பொறாமை குணத்தை அப்படியே மாற்றி பற்றற்ற தன்மையாக்குகிறார். அழகான பொண்டாட்டி இருந்தாலும் ஆன்மீக ரேந்தில் போகக்கூடிய தன்மை, அதை அனுபவிக்க இயலாத ஒரு பற்றற்ற தன்மை. ஆன்மீகம் என்பதை நான் தோற்றுப்போன அமைப்புன்னு சொல்லுவேன். நானும் ஆன்மீகவாதி தான், நானும் காலையில் சாமி கும்பிட்றது தான். நான் சாமி கும்பிடாமல் பூஜை பண்ணாமல் பொட்டு வைக்காமல் நான் வெளியே வர்றதில்லை. ஆனால் ஜோதிடத்தில் சில நிலைகளை நீங்கள் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் என்பது இங்கே வேறு 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 தலங்களில் இங்கே புரிஞ்சு கொள்ளப்படுகிறது. ஆன்மீகம் வேறு வேறு தலங்களில் எப்படி புரிஞ்சு கொள்ளப்படுதுன்னா, கேதுவோடு சேர்ந்து இதை துல்லியமாக ஒரு ஆர்டிக்கல், ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பேன். குரு தருகின்ற ஆன்மீகம், சனி தருகின்ற ஆன்மீகம், கேது தருகின்ற ஆன்மீகம்ன்றதை ஒரு ஆர்டிக்கலாக தெளிவாக எழுதியிருக்கிறேன். அதை வந்து பெரிய இடத்துலேருந்து மடத்திலிருந்து கூப்பிட்டு அதை பாராட்டினாங்க, பெரியவா இதை சொல்ல சொன்னாங்கன்ட்டு. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஆன்மீகவாதிகளை அப்படியே டச் பண்ண ஆர்டிக்கல் அது. பெரிய இடத்துலேருந்து கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி சொன்னாங்க, எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு அதை கேட்கும்போது. நல்லா எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஒரு மிகப்பெரிய மடத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிது. அதில் இதை சொல்லியிருப்பேன், எப்படின்னா, குரு தருகின்ற ஆன்மீகம் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மீகம், ஆண்டவனே எல்லாரையும் நல்லா வைப்பா அப்படின்னு கும்பிட்றது குரு தர்ற ஆன்மீகம். ஆண்டவனே என்ன சித்தனாக்கு, என்கிட்ட சூ மந்திரகாலின்னு சொன்னால் ஒரு தங்கக்கட்டி கையில் வந்துடணும், இந்த தங்கக்கட்டியை வச்சுக்கிட்டு நான் ஏழைங்கள் எல்லாம் பணக்காரன் ஆக்கிறேன், இப்படி எதிர்பார்ப்புகளோடு கூடுகின்ற சித்து நிலை ஆன்மீகம் சனி தரக்கூடியது. இப்போ புரிஞ்சு போச்சா ஆன்மீகத்தில் இத்தனை வித்தியாசம் இருக்குன்ட்டு? பூஜை பண்ணி சாமி கும்பிட்றது வேற ஆன்மீகம், தவம் பண்ணி அப்படியே சிவனாகணும், நானே சிவன் அந்த அகோரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுதான் அந்த சனி தர்ற ஆன்மீகம். இப்போ இந்த ஆன்மீகத்தில் உள்ள அமைப்பு புரிஞ்சு போச்சா? அப்போ சனியும் கேதுவும் இணைந்தால் சித்து நிலை ஆன்மீகம் என்கின்ற இந்த அமைப்பை தருவார். சரி, செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சா போலீஸ்காரன் ஆகுவாரா ஆமாட்டாரா?
ஆவார்னு சொன்னவங்கெல்லாம் கை தூக்குங்க, ஆக மாட்டார்னு சொன்னவங்கெல்லாம் கை தூக்குங்க. ஆக மாட்டார், தப்பு பண்ணுறீங்க, ஆக மாட்டார். ஏன்? ஆமாம், அது சுபத்துவம் கிடையாது. ஒருவேளை ஆயிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு நல்ல படம், திரைப்படம். போலீஸ் ஸ்டேஷனை யாரோ ஒருத்தர் சூறையாடுவாங்க, எல்லாரும் போலீஸ்காரங்கள்லாம் பப்ளிக்காக அடிப்பாங்க. ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும் பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். அந்த அழுதுகிட்டு இருந்த செவ்வாய் போலீஸ்காரருக்கு தான் செவ்வாய்க்கு எது சேர்க்க இருக்கும். எல்லாத்துக்கும் விதி விலக்கு இருக்கு இல்லையா? நல்ல போலீஸ்காரர் கடின மனம் உள்ளவராக இருப்பார். செவ்வாய்க்கு எது சேர்ந்தால் போலீஸ்காரர் ஆக முடியாது. செவ்வாய் சுபத்துவமான தான் போலீஸ்காரர் ஆக முடியும். அதுதான் நீங்கள் திணறீங்க. இந்த இடத்துல தான் நான் திருப்பி 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 வருஷக்கணக்கில் கிளாஸ் நடத்தினாலும் இந்த இடத்துல தான் உங்கள் மனசில் உணர முடியாது. செவ்வாய்க்கு எது சேருவது காவல்துறைக்கு தடை. காவல்துறைக்கோ மிலிட்ரிக்கோ கோபம் வரணும். ஒன்று ரவுடி கோபம், ஒன்று அதான் செவ்வாய் என்ன செய்வார் ஆர்டிக்கல் நான் எழுதின மாதிரி, செவ்வாய் இயல்பாக இருப்பவர் அல்லது பாபத்துவம் பெற்றவர் ரவுடிகளை உண்டாக்குவார். அந்த ரவுடி வந்து அருவாளால் வெட்டும்போது வர்ற ரத்தத்தை கண்டு ரசிப்பார். செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் அவர் டாக்டர் ஆவார், அந்த ரத்தத்துக்கு அவர் தையல் போடுவார். இந்த நுண்ணிய விதியை நீங்கள் இந்த மெல்லிய கிரகச்சேர்க்கையில் இதை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எவ்வளோ பெரிய விஷயம். கேது தரக்கூடிய சில விஷயங்களை வந்து அப்படியே இந்த இடத்துல தான் நீங்கள் இதை எடுக்க முடியும். எதை எடுக்க முடியும்? தொழிலை எடுக்க முடியும். செவ்வாய் சுபத்துவமாக சந்திரனோடு குருவோடு இதைத்தான் இந்த செவ்வாயும் புரிஞ்சுக்கிறதும் பெரிய கஷ்டம். ஒன்று நல்லா பாருங்கள், இவ்வளவு பெரிய பாப கிரகமான செவ்வாய்க்கு தான் நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மங்கள யோகம் எத்தனை கிரகத்தோட சேர்ந்த சேர்க்கைகள்லேயே பெரிய யோகங்கள் மங்கள யோகங்கள் தான். செவ்வாய் மட்டும்தான் மூணு சுபரோடும் சேர்ந்து மங்கள யோகத்தை கொடுப்பார், சனி கொடுக்க மாட்டார். யோசிச்சிருக்கிறீங்களா? குருவுக்கு கூட அந்த பெருமை கிடையாது, சுக்கரனுக்கு கூட அந்த பெருமை கிடையாது. ஒரு சேர மூன்று சுபர்களோடும் சேரும் பொழுது அவர் மங்கள யோகத்தை கொடுப்பார். சந்திரனோடு சந்திர மங்கள யோகம், குருவோடு குருமங்கல யோகம், செவ்வாயோடு இது சுக்கரனோடு சேரும்போது பிருகமங்கல யோகம், சுக்கர மங்கள யோகம்னு கூட சொல்லலாம். அப்போ செவ்வாய்க்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கு. சனிக்கு அடுத்து தொழிலின் காரகன், அதிக தொழில்களை கொண்டவர் செவ்வாய். சனிக்கு அடுத்து இப்போ காரக அமைப்புகளில் கொஞ்சம் செல்ஃபோன் ஹெல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் புதன் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸில் வந்து நிற்கிறார். ஆனால் உலகம் உருவான காலத்தில் முதல் நிலை அமைப்புகளில் வேலை செய்கிறதுல சனி, ரெண்டாவது செவ்வாய். அப்போ இப்போ இந்த இடத்த ஒவ்வொன்றா நான் கேட்குறேன், இப்போ கேட்டுக்கிட்டு தான் வரேன். சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருப்பது கண்டிப்பாக சூட்சுமவலு அல்ல, அது கிரகண தோஷம். இந்த இடத்துல நீச்ச சூரியன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார்ல, இங்கே சூரியனுடைய நிலை என்ன? சுத்தமாக கெட்டு போனார், சுத்தமாக கெட்டு போனார். வெறும் நீச்சம்னாலே கெட்டு போனார். கேதுவோடு சேர்ந்தால் இன்னும் கெட்டு போனார். அப்பா கெட்டு போனார், ஆண்மை கெட்டு போச்சு, அதிகாரம் கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. இந்த இடத்திற்கு நிவர்த்தி ஆகிறது கண்டிப்பாக திக்பலமாகவும் இருக்கணும், திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கணும், வேற குரு பார்வை சுக்கர சேர்க்கை இருக்கணும். இங்கே சுக்கர சேர்க்கையை நான் போடலை, அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கணும். செவ்வாயும் சனியும் கேதுவோடு தனித்தனியாக சேருவது மட்டும்தான். ஆரம்ப காலத்தில் கூட நான் வந்து ரெண்டு பேரும் சேர்றது சூட்சுமாவது ரத்து செய்யப்படுகிறதுன்னு எழுதலை. படிப்படியாக நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து 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 தான் அதை பாபத்துவம்னு எழுதினேன். அதுவும் நுணுக்கமாக புரிஞ்சவங்க இங்கே ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தாலே ஜாஸ்தி. இந்த இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறார், ஆனால் கேதுவோடு இருக்கிறார். முதலில் அவர் உச்சமாகி பின்பு கேதுவோடு இணைந்திருப்பதால் தாயாருக்கு என்ன இருந்தாலும் இந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்படும். சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நீர், நீர்நிலை, காய்கறி கீகிரி, சந்திரனுடைய விவசாயம், இது எல்லாமே அடிபடும். அதே மாதிரி இந்த இடத்துல அவருடைய ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லக்னத்திற்கு எத்தனையாவது பாவகாதிபதியாக அவர் இருக்கிறாரோ அது அப்படியே இங்கே அடிபடும். சூரியன் கேது சேர்ந்தாலே அப்பா நல்லா இல்லை, ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ அல்லது குருவோட பார்வையோ இல்லாமல் இருந்தா அப்பா இல்லைன்னே முடிச்சிடலாம். இன்னும் ஒரு வித்தியாசத்தை சொல்றேன் கேளுங்க. டிகிரி அளவுக்கு இருக்கு,
12 டிகிரிக்குள்ள இருந்தா சந்திரனுடைய ஒளி குறைஞ்சிருக்கு. ஆனால் சந்திர அதியோகம் இருக்கு பௌர்ணமியா இருந்தா. அந்த அந்த நேரத்தில் நீங்கள் நிஜ கிரகணமா பொய் கிரகணமான்னு பார்க்கணும். அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை அவர் சேருவார், 28 நாட்களுக்கு ஒரு முறை அவர் ராகுவோடு சேருவார். ஆனால் வருஷத்தில் 2 முறை மட்டும்தான் நிஜமான கிரகணம் ஏற்படும். சந்திரனை மட்டும் நிஜ தோற்றத்தோட நீங்கள் பார்க்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு கிரகணம் வந்தது, அது நம்ம இந்தியாவில் நடக்கலை, கரெக்டா? இப்போ இந்த 2 சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் இந்தியாவில் நடக்காது. அந்த நேரங்களில் இந்தியாவில் பிறக்கிற குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நெட்டில் போய் பார்த்து தான் பலன் சொல்லணும். நான் அப்படித்தான் சொல்கிறேன், அல்லது அவங்கள நான் கேட்பேன், குழந்தை பிறக்கும்போது சந்திர கிரகணமா சூரிய கிரகணமா, குழந்தை பிறக்கும்போது ஏதாவது ஒரு கிரகணம் நடந்ததா அப்படின்ட்டு, இல்லையேன்னுவாங்க. அப்படியும் இது இல்லாமல் நான் போய் முக்கியமான கேள்விகளுக்கு அந்த நெட்டில் பதிவு எல்லாமே இணையத்தின் மூலமாக இன்றைக்கி இருக்குது. 1900 பிறக்கும்போது குழந்தைக்கு இந்த நேரத்தில் எங்கே சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் சந்திர கிரகணம், இதில் சந்திர கிரகணம் அப்படின்னு வந்துடும். அதை வச்சு கணிச்சிடலாம், சரியா? இல்லை, இழந்தவள் ராகவே சேர்ந்திருந்தாலும் இழந்த வருவை. நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதே தான் கேட்குறீங்க, முதல்ல பாவத்துவம் அப்புறம் சுபத்துவம். முதல்ல வலு இழந்துடுறாரு, அப்புறம் கே அப்புறம் அது உள இதாகிடுறாரு. அம்மா இறக்கலை, பாயிண்ட் புரியுதா? ஆமாம் ஆமாம். அல்லது நோயுற்ற அம்மா, இயலாத அம்மா, உயிரோடு இருக்காங்க. ஆ அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இதை நீங்க நான்காம் பாவகத்தின் அடிப்படை, ஒரு சிங்கிள் வேர்டில் ஆன்சரே இல்லை. மறுபடியும் நீங்க நான்காம் பாவகம் நான்காம் பாவகாதிபதிக்கு வந்தோம். ஒவ்வொன்றும் 4 வீலும் சேர்ந்ததுதான் காரு. ஒரு வீலை கழட்டினீங்கன்னா ஓடுமா? அது மாதிரி அந்த 4, 2, 3 மற்ற துணை அமைப்புகளுக்கு வந்தோம். ஒன்றில் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த இடத்துல அனுபவம் வேணும், அனுபவம் வேணும், அனுபவம் வேணுன்றது. நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மண்டையில் கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, இன்னொரு விஷயத்தை காது வழியை அப்படி வாங்கி இப்படி விட்டு போயிடுவீங்க, அங்கே பலன் தரும்போது வராது. இப்போ நான் பலன் சொல்லும்போது அல்ல அனுபவசாலிங்க பலன் சொல்லும்போது எப்படா சொல்கிறாங்கன்னு தோணும். இந்த இடத்துல ஒற்றை சொல்லில் பதில், ஒற்றை நிலையில் பதில் இல்லை. இந்த இடத்துல சூரியன் கேது சேர்க்க, சூரியன் நீச்சமாக இருந்தால் அப்பாவை சீக்கிரமாக இழப்பார்னு வச்சுக்கிட்டா, இழப்பார்னு வச்சுக்கிட்டா சூரியனுக்கு இது சேர்ந்தால் சீக்கிரமாக இழப்பார்னு வச்சுக்கலாம். இந்த இழப்பார் அப்படிங்கிறத பிரிவார்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த 9 நிலையும் சிம்மம் எப்படி இருக்குன்றத பார்த்த நிலையம். இப்போ ஒரு ஜாதகத்தை சொன்னோம், சூரியனையும் சிம்மத்தையும் சனி பார்த்து சனி தசை வந்த உடனேயே 6 அப்பா இறந்து போனார். இப்போ புரியுதா? அந்த இடத்துல 9 பாவகமும் வலு இல்லாமல் இருந்திருந்தா இந்த பெண்ணு 17 வயசுல என்னமோ அப்பா இறந்து வர்றான்னு சொன்னாங்க. 17 வயசு வரைக்கும் அவங்க அப்பா இருந்தே இருக்க மாட்டார். கூட்ட தாங்க பலன் பார்க்கணும். நான் எத்தனை தடவை சொன்னாலும் அது உங்க மனசுல தேக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க, குரு கேது, இப்ப சூரிய கேதுக்கு வந்துட்டேன்னா புதன் கேது, புதன் 2 கட்டான் கிரகம். ஒரு கிரகத்துடைய நல்ல தன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பது, அது பாவராக இருந்தாலும் சுகராக இருந்தாலும் கேதுவோட வழக்கம். புதன் கேது சேர்ந்தா என்ன நடக்கும்? விஞ்ஞானி, எல்லா விஞ்ஞானி ஜாதகத்தில் பார்த்தாலும் புதன் கேது சேர்ந்திருக்கும். புதன் ராகு சேர்ந்தா முட்டாள், அறிவாளி இல்லை, முட்டாப்பைய, கல்வி தடை, படிக்காதவன். மீனத்தில் புதன் ராகு இப்போ சேருது இல்லை, இதில் செவ்வாய் சேரும்போது இருக்கிறவன்லாம் பாவம், படிக்கவே படிக்க மாட்டேன். எழுதி தரேன் அடுத்த மாதம் சேரப்போகுதுன்னு, ஒரு 10 சேரப்போகுது. செவ்வாய் புதன் ராகு 3 பேரும் சேரப்போகிறாங்க. இந்த இடம் 4 பாவகமாகவோ 4 பாவகமாக இருக்கிற லக்னத்தில் பிறந்த குழந்தைகள் படிக்காது, சுத்தமாக படிக்காது. அதே நேரத்தில் சனி இங்கே வளர்த்துருக்கிறாரு, வேறு சுகத்துவ அமைப்புகளில் வேறு மாதிரியான தொழில்களில் இதாக இருக்கும். அப்போ புதன் கேது சேர்ந்தவர் புதனுடைய அறிவாளித்தனம் என்று சொல்லப்படக்கூடிய, புரிய புதனுடைய விஷயம் என்ன? புதுசாக கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சியாக இருக்கிறது, அந்த அது புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஜாதகத்தின் மற்ற கிரக அமைப்புகளின் அடிப்படையில் அவர் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பார். அப்போ புதன் கேது வந்து அறிவாளியை கொடுக்குது.
குரு கேது கேளையோகம்னு உங்களுக்கு தெரியும். குருவோட குணம் என்ன? காசு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது. அதுக்காக எல்லாருமே பணம் குரு கேது ஒரு நல்ல கேள்விலாம் கேட்பாங்க. எனக்கு குரு கேது சேர்ந்துருக்கு, நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா, நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்பாங்க. லக்னாதிபதி கே ஒரு சிம்பிள் லாஜிக், கோடீஸ்வரனானா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கன்னு வச்சுக்குவோம், கோடீஸ்வரன் ஆனவொன்னு என்ன பண்ணுவீங்க? லக்ஸரியாக பிஎம்டபிள்யூ கார் வாங்குவீங்க, பென்சன் ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டீங்க சார், அட லாட்ரி டிக்கெட்லேயே கிடச்சிருச்சு. நீங்கள் பைக்கில் போவீங்களா? பைக்கில் போனீங்கன்னா தியாகி, லக்னாதிபதி. அப்போவும் நான் பைக்கில் தான் போவேன்னா லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு. லாஜிக்கலாக தான் ஜோதிடத்தை புரிஞ்சுக்க சொல்கிறேன். இதெல்லாம் நூல நூல்கள்லையும் கிடையாது, விளக்க நூல்கள்லையும் கிடையாது. நான் பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் எழுதியிருக்கிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல லக்னாதிபதி சகல சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கின்ற அமைப்பில் இருக்க வேண்டும். அப்புறம் 2, 9, 10, 11 வலுவாக இருக்கணும். 10ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய இடம், அல்லது 6, 8, 12 வளர்த்துருக்கணும். திடீர்னு எவனையாவது ஆட்டையை போட்டு மொக்காயை போட்டு ஈம கோழி வளர்த்து தேக்கு மரம் நட்டு எதையாவது ஒன்று போட்டு சம்பாதிக்க, எப்போ கோடீஸ்வரன் ஆகிறதுன்றது எப்படி வேணாலும் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ஜெயில் இருந்தால் ஆறுத்துறாங்க இதுன்றாங்க, எல்லாம் ஜெயிலுக்கிறெல்லாம் 1 மாதம் 1 வருஷம் போயிட்டு வருவாங்க, திருப்பி கோடீஸ்வரனாகவே இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய இடத்துல அப்படி கொடுக்க கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி 2000 கோடி சம்பாரிச்சேன்னா ஒரு 1000 கோடி போக, மிச்சம் 1000 கோடி அவங்ககிட்ட இருக்கும் எங்கேயாவது. இதுக்கெல்லாம் 6, 8, 12 பாவகம் துணை செய்யும். அப்போ குரு கேது யோகம் கேளை யோகம் தான். அந்த கேது தருகிறது, குரு தருகிறது, அந்த குருவின் தன அமைப்புகளை, உயிர் காரகத்துவத்தை இல்லை. குரு தரக்கூடிய காசு பணத்தை அதிகமாக்கி பண்ணக்கூடியது கேதுவோட வேலை. அப்போ இதில் இருந்தே இந்த கேது மற்ற 7, 5 கிரகங்களோட சேரக்கூடிய அத்தனை வகைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்பு தான் எந்த இடத்திலும் எந்த கிரகங்களோடையும் சேர்ந்தால் அவர் வந்து நன்மை. சுக்கரன் கேது சேர்ந்தால் என்ன நடக்கும்? ஒரே வார்த்தை, காமந்தான். ஆண்களும் பெண்களும் கிடைப்பார்கள் இஷ்டப்படி. இந்த இடத்துல ஆனா பெண்ணன்னு பிரிக்க வேண்டாம். ஆனா இதுல ஒரு இது இருக்கு, உடனே பார்த்தவன ஏமா நீ இப்படியான்னு கேட்டுடக்கூடாது. தசவரனா 70 வயசுல சுக்கரங்கேது சேர்ந்துருக்கு, என்ன பண்றது? எல்லாரும் முன்னாள் கவர்னரா இருக்க முடியாது, அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது. அந்தந்த அமைப்புகளை கேட்டார் போல. இதனை அடுத்து உடனே 7ஆம் பாவகத்தை பார்த்து, 7ஆம் பாவகம் சிற்றின்பத்தை காமத்தை தூண்டுகின்ற அமைப்பு இல்லையா, 7, 3, 11 போன்ற அமைப்புகளை பார்த்து அதன்படி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படியே கொண்டு வந்தோம். ஆக சுக்கிரன் கேது என்பது காமம் சொகுசு அமைப்புகளை தூண்டிவிடக்கூடிய ஒன்று. பெரும்பாலும் திரைத்துறையில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது அடுத்தடுத்த ராசிகளில் இருந்தாலும் ஒரு 10-12 டிகிரிக்குள்ளே இருப்பாங்க. இல்லை, அவர் மட்டும்தான் சொல்ல வேண்டாம், நிறைய பேர் ஜாதகத்தை நான் எல்லார் ஜாதகையும் பார்த்துருக்குறேனே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், சேர்க்கை என்பது டிகிரி கணக்கில் தான். துலாத்தில் ஒரு கிரகம் இருக்குது, கண்ணியில் 100 கிரகம் இருக்குது, ரெண்டும் சேரலன்னு நினச்சிக்கக்கூடாது. எப்பேற்பட்ட ஜோசியக்காரனையும் கவுத்துறது இந்த இடம் தான், சுபத்துவத்தையும் மாற்றுறது இந்த இடம் தான். சேர்க்கையை நம்ம டிகிரி அளவில் தான் பார்க்கணும். உச்ச சூரியன் கூட சனியும் சூரியனும் கேந்துட்டார், ரெண்டு பேரையும் கேது கெடுத்துட்டார், தானும் பாவத்துவமாயிட்டார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. உச்ச சூரியனோடு சனியும் கேதுவும் சேர்ந்துட்டாங்க. சனியும் கேதுவும் சேருவது மட்டும் சனியை திருப்திப்படுத்தக்கூடிய, சனியின் தாமத குணங்களை மட்டுப்படுத்தக்கூடிய, சனியின் நயவஞ்சக குணம், சனியுடைய ஸ்லோவான மெதுவான, இப்போ இந்த மத்தியானம் சாப்பிட்டோன்னா லேசாக கண் அசத்துது பாருங்கள், இந்த மாதிரி கண் அசத்துகிற குணங்களை மாற்றக்கூடிய கிரகம் சனிக்கேது சேர்க்கை. ஆனால் அந்த சனிக்கேது சேர்க்கையோடு அப்படியே ஒரு செவ்வாயோ ஒரு சூரியனோ, சூரியன் கேதுக்கு ஆகாத கிரகம், சனிக்கும் ஆகாத கிரகம், செவ்வா சனிக்கு ஆகாத கிரகம். இப்போ இந்த மாதிரி ஆகாத இன்னொன்று அங்கே வந்துடுற போது மொத்தமும் கொலாப்ஸ் ஆகிடும். சூட்சும வலு அங்கே ரத்து செய்யப்படுகிறது. சூரியனும் கெட்டு போகிறார், சனியும் கெட்டு போகிறார், கேதுவும் கெட்டு போகிறார். 3 பேர் குடிகார பைய தண்ணி அடிச்சுட்டு பார்ல இருக்கிறான் சுத்தம். நீங்க இப்படி கேள்விகளை கேட்காம இந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணாதான் வரும் பிராக்டிக்கல்.
காலேஜில் எல்லாம் படிக்கிறீங்களே தியரின்னு ஒன்று இருக்குல்ல, ப்ராக்டிக்கல் தியரி எல்லாம் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி தான் ஜோசியமும். இப்படிலாம் கேட்டு கேட்டுலாம் கண்டிப்பாக வந்து அதை பலனை அறிஞ்சிக்க முடியாது. நீங்கள் கிளாஸ் விட்டு முடிஞ்சு போனீங்கன்னா உடனே அது சம்மந்தப்பட்ட இதில் ஒரு 2 மணி நேரமாவது 3 மணி நேரமாவது சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு அதுக்காக போய் போய் கேட்டு வாங்க முடியல அப்படின்னா கூட நெருங்கினவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ளேயே வந்தவங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜாதகங்களை இப்படி பரிமாறிக்கிட்டு போகும்போது தான் அந்த அமைப்புகள் வரும். ஏன்னா காம்பினேஷன்ஸ், லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காம்பினேஷன் உள்ள இந்த அமைப்பில் நான் ஒவ்வொரு காம்பினேஷனையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நான் எப்படி உணர்ந்தேனோ இதெல்லாம் நான் உணர்ந்தேன், அவ்வளோதான், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. சேர்க்கை பற்றிய ஒரு நூல் கூட கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எப்படி தெரியுமா நூல் இருக்கும்? சேர்க்கை பற்றின நூலை தேடுனீங்கன்னா தமிழ்லையோ சமஸ்கிருதத்திலையோ எங்கே வேணாலும் தேடுங்க. செவ்வாய் புதன் குரு சேர்ந்தால் விஞ்ஞானி, சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்தால் அறிவாளி, இப்படி தான் இருக்கும். படிச்சிருக்கிறீங்களா? சேர்க்கை பற்றிய நுணுக்க நூல்கள் இல்லவே இல்லை. இனிமேல் நான் எழுதுனா தான், இதுவும் தற்பரமே தான் சொல்கிறேன், ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன். சேர்க்கை பற்றிய நூல்கள்லாம் கிடையவே கிடையாது. அதாவது அவங்க பார்த்த ஜாதகத்தில் உள்ள காம்பினேஷனை நூலாக எழுதியிருப்பாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது மாட மாளிகை கூட கோபுரம் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவன் மன்னனாவான் அரசனாவான்னு எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்த அரசன் காலத்தில் அவனுக்கு சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கும். ஆனால் சூரியன் புதன் சுக்கரன் 90% பேர் சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்தவன் எல்லாம் ரோட்டில் பிச்சைக்காரனாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சேர்க்கைகளை நுணுக்கமாக புரிந்து கொள்வது. இப்போ கேதுவை முடிச்சிட்டேன், கேதுவை பற்றி இனிமேல் வேண்டாம்ல, ராகுவை போயிடலாமா?